முதல் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு வரை உள்ள தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களின் கடந்த வார சிந்தனை காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறோம். வாருங்கள், இன்றைய சந்திப்பை தொடங்குவோம். கடந்த வார பணிகள் குறித்த தகவல். கடந்த வார பயிற்சித்தால் செய்த அனுபவத்தையும் பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய காணொளியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது உங்கள் குழந்தையால் பூர்த்தி செய்யப்பட்ட பயிற்சித்தாளின் படத்தை எடுத்து பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்புவோம். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் முயற்சி செய்வோம் என்று அழைக்கப்படுகிறது. வாருங்கள், தாய்மார்கள் அனைவரையும் ஒரு வட்டத்தில் அமரச் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த வண்ணங்களில் ரங்கோலி அல்லது கோலத்தை உருவாக்கி காட்டுங்கள். கோலத்தை உருவாக்க ஒருவருக்கொருவர் உதவுங்கள். சிறப்பாக கோலம் போட்ட அம்மாவுக்கு கைத்தட்டி பாராட்டுங்கள். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை மகிழ்ச்சியுடன் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். இனி புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டுக்கு செல்வோம். பண்டிகைகள் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை தருகின்றன. இந்த மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க நாங்கள் புதிய விஷயங்களை செய்கிறோம். வாருங்கள், இந்த தீபாவளி பண்டிகையில் வீட்டை புதிய முறையில் அலங்கரித்து மேலும் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடலாம். இந்த காணொளி மூலம் நீங்கள் பயனடைவீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்த வாரம் இது தொடர்பான உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது அடுத்த செயல்பாட்டுக்கு செல்லலாம். இது குழந்தைகளுடன் சேர்ந்து செய்யுங்கள். திரையில் காட்டப்பட்டுள்ளபடி காகிதத்தில் படங்களை வரையவும். சிரிக்கும் முகம், அழும் முகம் போன்ற சரியான உணர்ச்சி படத்தை கண்டறிந்து அவர்களுக்கு பிடித்த நிறத்தில் வண்ணம் தீட்டி பயிற்சித்தாளை முடிக்க குழந்தையை ஊக்குவிக்கவும். பயிற்சித்தாளை முடித்த பிறகு அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது அதை உங்களுடன் எடுத்து வாருங்கள். குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா? உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக்கொள்கிறோம். இது போன்ற பல அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.